வணக்கம். அதாவது இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா நான் பொதுவாகவே வச்சுருக்கேன், அதாவது காதலை மறப்பது எப்படி. முதல்ல நான் நினச்சது வந்து காதலன் காதலியை மறப்பது எப்படி, காதலி காதலனை மறப்பது எப்படி, அது ரெண்டாக போடலாம்னு நினச்சிருந்தேன். பட் வேணா ஒன்றாவே போட்டோங்கிற தலைப்பில் காதலை மறப்பது எப்படி, இது யாருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காதலில் தோல்வியுற்றவர்களுக்கு சமர்ப்பணம். காதலில் தோல்வியுற்றவங்க நினைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு, இனி எதுவுமே கிடையாது, நாம் எதுக்கு இருக்கணும், நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நினப்பு வந்து மேலோங்கி இருக்கும். பல பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லவ் தோத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நினைப்புகள் வந்து கடுமையாக மேலோங்குது. அப்போ வந்து நீங்கள் நம்ப வேண்டியது வந்து சில இதுகளை நம்பித்தான் ஆகணும். முதல்ல நம்பிக்கை நீங்கள் என்ன வைக்கணும்னா, நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கே, நமக்கு வந்து என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். நாம் கும்பிடுற கடவுள் அல்லது நம் முன்னோர்கள் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டாங்க, நம்ம கடவுள் வந்து நம்மளை கைவிட மாட்டார், நமக்கு எது நடந்தாலும் நன்மை தான், இதுவும் ஏதோ நன்மைக்கு தான் நடந்திருக்குன்னு தெளிவாக நம்பணும். ஈஸியாக சொல்கிறே நினைக்காதீங்க, இதை வந்து பிடிக்கதோ பிடிக்கலையோ ஓயாமல் நினைங்க, நமக்கு நன்மை தான், இதுவும் ஒரு நன்மை தான் அப்படின்னு நினைங்க. அதற்கு அடுத்தம் பார்த்திங்கன்னா, எப்படியாக அந்த பெரிய விஷயமாக இருந்தால் கூட, பெரிய இழப்பாக இருந்தால் கூட, எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தவங்களாம் மீண்டு வந்துடுறது இல்லையா, என்ன பண்ணும், காலம் வந்து மிக அருமையாக மறைந்திட்டு அந்த காயத்தை ஆற்றும். அது எப்படியாக வந்த ரணமாக இருந்தாலும் சரி, எப்படியாக வந்த இழப்பாக இருந்தாலும் சரி, எப்படியாக வந்த துயரமாக இருந்தாலும் சரி, காலம் மிக அருமையாக உங்களை மறந்திட்டு ஆற்றும். பொறுமை, அந்த காலம் வரைக்கும் நம்ம காலம் கொடுக்கணும், அவ்வளோதான். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்கள் பாணியிலேயே அட்லியுடைய வரிகள், தேர் இஸ் ஏ லைஃப் ஆஃப்டர் லவ் ஃபெயிலியர், சூப்பரான வரி தெரியுமா அது. அவர் வந்து இப்போ படத்துக்காக வச்சாலும் மிக அருமையான இதமான வரிகள் அது. அதாவது நீங்கள் ஒன்று மட்டும் நினைக்கணும், இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை ஜோடிகளும் லவ் பண்ணுறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை 100% வந்து எனக்கு இந்த வாழ்க்கை தான் நான் எதிர்பார்த்தேன், அதே வாழ்க்கை கிடச்சிருச்சுன்னு வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, தப்பு, கிடையவே கிடையாது. அதாவது யாருமேன்னு சொல்கிறத விட ஒரு 85% வந்து காதல்கள் தோற்பது தான், 85% இல்லை, 95% காதல்கள் தோற்கத்தான் செய்கிறது. அவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு வழியில் ஒரு விபரீதமான முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களே, இன்றைக்கி ஜனத்தொகையில் 75% குறைஞ்சிருக்கும், இளவட்டத்திலே வந்து அவங்கெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும், அது ஒரு தவறான முடிவு. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகாதீங்க. எனக்கு ரொம்ப அந்த மாதிரி நினைப்பாக வருதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா, அந்த முடிவை வந்து ஒத்தி போடுங்க, ஒரு 60 நாள் கழித்து யோசித்து அதே முடிவு நம்ம வந்தால் செய்யலாம் மாதிரி ஒத்தி போடுங்க. காலம் மிக அருமையாக மறந்திடும். சரி சொல்லிட்டீங்க, தேர் இஸ் ஏ லைஃப் ஆஃப்டர் லவ் ஃபெயிலியர், என்ன நடந்தாலும் நன்மைக்கே, காலம் மறைந்திடும், என்னால் மறக்க முடியலையே சார், எந்த நாளும் எந்த நேரமும் அதே நினப்பாக இருக்கே, அந்த காதலிக்கும் போது அந்த பையன் பண்ண இது அவனை அவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா, ஏன் அளவுக்கு யார் நினைக்கவே முடியாது. அதே மாதிரி பையனும் சொல்லுவான், அந்த பிள்ளையனை அவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா, வெறித்தனமாக நேசிச்சேன் தெரியுமா, அவள் தான் வாழ்க்கைன்னு நினச்சேன், அவள் இல்லாமல் நான் வாழவே முடியாது, இந்த மாதிரி சிந்தனை வந்தால் அதை மாற்றுறதுக்குள்ளே ஒரே வரிகள், நீங்கள் வந்து அந்த அதான் பொதுவாக சொல்கிறேன், பழகும் பொழுது நீங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் வேறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது, இல்லை காதலன் காதலை சந்திக்கும் பொழுது, அவர்கள்ட்ட கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிடிக்காத அருவறுக்கத்தக்க செயல் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், ஒன்று சாப்பிடலையோ பேசலையோ வேறு வேலையில் ஈடுபட்டிருக்கலையோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ரெண்டு பேருமே ஆண் பெண்ணும் பண்ணியிருப்பான், பெண் ஆணையும் பண்ணியிருப்பான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன பண்ணணுன்னா, அதை கொண்டு வந்து மனசு முன்னாடி நிறுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த செயலை வந்து உங்கள் மனம் முன்னாடி நிறுத்துங்க. அதாவது நீங்கள் பழகும்போது அவர்களிடம் காணப்பட்ட உங்களுக்கு பிடிக்காத அருவறுப்பான செயலை அடிக்கடி நினச்சி பாருங்கள். அப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணால், முடிஞ்சால் இடத்த மாற்றுங்க. அக்கா சொந்த வீட்டுக்காரனால் இடத்த மாற்ற முடியாது, அந்த பெட்ரூமை வேணால் மாற்றலாம், ஏன்னா நம்ம அதில் தான் என்ன பண்ணியிருப்போம், படுத்துக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு பெற்றவங்களுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஃபோனை நோண்டிக்கிட்டே பேசியிருப்போம். முடிஞ்சால் அந்த ரூமை மாற்றுங்க, இல்லை முடிஞ்சால் இடத்த மாற்றுங்க. ஆக எப்படியாக இருந்தாலும் சரி, காலத்தை வந்து பல்ல கடிச்சிக்கிட்டாவது நகட்டுறது மாதிரி நகட்டுங்களே. கொஞ்சம் காலம் போச்சுன்னா, ஒரு 60 நாள், 70 நாள், 90 நாள், ஒரு 3 மாதம், 6 மாதம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அதே ரூமில் போய் நின்று நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கூட, அதே நீங்கள் வந்து ஒரு பீச்சில் போய் நின்று ரெண்டு பேரும் சந்திச்ச இடத்துல நினச்சி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே வந்து சிரிப்பாக இருக்கும். சே, இவனுக்காகவா நம்ம வந்து இப்படிலாம் நினச்சோம், இவளுக்காகவா நம்ம வந்து இப்படியெல்லாம் நினச்சோம், சே நம்ம அப்படி பண்ணியிருந்தால் எப்படியா இருக்கும் நம்ம வாழ்க்கைன்னு
நான் நம்மளே நகைச்சுவை ஆகிட்டோமேனு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் வந்து எதுவுமே அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க, அவசரப்பட்டு டென்ஷன் ஆகாதீங்க. இது மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக நினைய கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஒரு வாழ்க்கை நமக்கு அப்புறம் உண்டு. காலம் வந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், உங்களை மறந்துடும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதிங்க. அடுத்த வேலையை செய்யுங்க. பிடிக்குதோ பிடிக்கலையா, ஒரு ஸ்டேபிள் ஆகிராமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேலைகள் வேறு வாய்ப்புகளை தேடி கொஞ்சமாக இருங்க. உங்களுக்கு வந்து எல்லா வழியும் கடவுள் காண்பிப்பார் அல்லது இயற்கை காண்பிக்கும். நலமுடன் வாழ்க, நல்லதே நடக்கும்.